அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்துக்கான பசிய மூலிகைகள். நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி காப்பு கட்டி அதுக்கு சாபன் நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகைகளுக்கு உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மூலிகை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் இப்ப நான் சொல்லக்கூடியது நல்லபடியா உங்களுக்கு 100% வேலை செய்யும். அதுல முதல் மூலிகை நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிறியநங்கை. தமிழ் மாசம் முதல் வாரத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சிறியநங்கை செடிக்கு காப்பு கட்டி அடுத்த வாரம் அதாவது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காப்பாட்டி இருக்கீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த சிறியநங்கை செடிகிட்ட போய் காலபைரவர் மந்திரம் 108 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செடிய வேர் புடிங்கி உங்களோட சுண்டு விரலு உங்களோட நகம் இரும்புகள் எதுவும் படாம ஆணி வீரராம அந்த செடி கொண்டு வந்து வீட்டுல வச்சு அந்த செடிக்கு பூஜை பண்ணி பிறகு அதோட ஆணி வேரை மட்டும் கட் பண்ணி ஒரு தாயத்துல அடைச்சு நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா விருத்தி அடையும். இப்ப உங்களுக்கு சிறியநங்கை செடி கிடைக்கலன்னா இதே மாதிரி குப்பமேடி செடியும் நீங்க பயன்படுத்திக்கலாம். குப்பமேடி செடி பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் நல்லாவே இருந்தாலுமே அதுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, நிறைய காம்படிஷன் இருக்காங்க, அதனால நம்ம தொழில் வந்து வளர விடாம தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அருகன் செடிக்கு தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் வாரத்துல காப்பு கட்டி அதை வேர் அறாம புடுங்கிட்டு வந்து அந்த வேரோட 9 மிளகையும் சேர்த்து நம்ம வந்து தாயத்தை கட்டிட்டுனா எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துரோகம் பண்றதை நிறுத்திட்டு நம்ம கூட ஒரு நல்ல நட்பா பழக ஆரம்பிப்பாரு. இல்லனாலும் நம்மளை விட்டு விலகி போயிருவாரு, நம்ம தொழில எந்த ஒரு பிராபத்தையும் உண்டு பண்ண மாட்டாரு. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தினமும் நீங்க காலபைரவர் மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் மந்திரம் சொல்லணும், அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வ மந்திரம் சொல்லணும், உங்களோட குரு மந்திரம் சொல்லணும், காலபைரவர் மந்திரம் சொல்லணும். இந்த 4 நீங்க முறைப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க தொழில் 100% வெற்றி அடையும். நன்றி.